ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு இசட் ரியல் எஸ்டேட். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, தரப்பாக்கத்தில் இந்த மூணு வீடு பார்க்க வந்திருக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு. ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்குங்க. இது வந்து 3 பெட்ரூமு, நார்த் ஃபேஸிங்கில் வரும். இங்கேருந்து மெயின் ரோடு, பஸ் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப நியர்பைலே இருக்குங்க. சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்க பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போட்டிருக்காங்க. நல்லா பெரிய ரோடு தான், சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்கு பாருங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. கார் பார்க்கிங் நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இப்போ ஒரு பெரிய கார் விட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பைக் கூட நீங்கள் பார்க் பண்ணலாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சேஃப்டி கேட் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய கஸ்டமர் நமக்கெல்லாம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க, ஏன்னா வந்து ஃபுல் ஃபர்னிஷ் போட்டதுக்கப்புறமேட்டு அந்த வீடு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டீங்க, அதனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதில் இன்னொரு 10% வேலை மிச்சம் இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹால் வந்து நல்ல பெரிய சைஸ் தான், ஒரு 12x16 சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலோட ஃபுல் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு. இங்கே வந்து நீங்கள் எதனா யூட்டிலிட்டி ஏரியாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டாய்லெட்டு தான். ஹாலோட ஃபுல் வியூ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஹாலு. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது கிச்சனு, இது பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12 சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதிலே ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஒரு 4x4 சைஸில் உங்களுக்கு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு லைட்டெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். லைட் எல்லாமே நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறது தாங்க இது. ஸோ இன்றைக்கி நிறைய சைட் விசிட் இருக்கிறதுனால நம்மளோட எடிட் பண்ணி நம்மளால் போட முடில, அப்படியே லைவாகவே போடுறேன். செக் பண்ணிக்கங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஸ்டமருக்கு எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது தான் விஷயம். கிச்சன், கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x10 சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இல்லையே ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா. மொத்தம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது நார்த் ஃபேஸிங்கில் 3 வீடும் சவுத் ஃபேஸிங்லேயும் இருக்குங்க. எல்லாம் ஒரே சைஸ் தான். ஸோ கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து எஸ்எஸில் வந்து ரெயிலிங் பண்ணி தருவாங்க. இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள். ஸ்டெப்ஸுங்க, ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இதே அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7x8 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க. ரெண்டு பால்கனி இருக்கும், இது ஒரு பால்கனி, மேலே போனீங்கன்னா மேலே ஒரு பால்கனி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய படிக்கட்டு தான், இது மொட்டை மாடி. இவங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த பில்டர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ரோட் சைடு வியூ தான் இது பார்க்குறீங்க. இந்த ரோடு மெயின் ரோடு, இப்படியே நான் ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு மொட்டை மாடி, இதுலேயும் வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க. இது மொத்தம் ரெண்டு பால்கனி மாதிரிங்க, இது ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து கீழே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x7 சைஸில் பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x13 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனிங்க, பேக் சைடில் ஒரு பால்கனி, ஃப்ரண்ட் சைடில் இன்னொரு பால்கனி இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துட்டுப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி பயணிகளோட வீடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் பிளஸ் பிளாட்ஃபார்ம் அது பார்க்குறேன்.